Welcome to great students. இப்போ question number 12 பார்க்கலாம் exercise 2.7 ல. If A, B, C are three consecutive terms of AP. AP சிங்கிறது AP ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. X, Y, Z are three consecutive terms of GP. அது GP ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Then prove that X power B minus C, Y power C minus A, Z power A minus B equal to 1. So, if you have the terms, you can substitute LHS at the right answer 1. Now, many terms are single term. This is a single term, many elements are clear. Many elements are clear. Substitute 1 and 1 is easy. 1 is custom. I will prove LHS at the right answer. Prove so, yeah. LHS is ABC. இதுல ஒரு விஷயம் பாருங்க, நம்ம என்ன செய்யணும், நிறைய வேரியபிள்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. அப்ப எல்லாத்தையும் ஒரு வேரியபிள் கம்மியா இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். இப்ப நம்ம ஏபிசிங்கிறது ஏபி ல இருக்கிறது என்ன பண்ணலாம், வேரியபிள் கம்மி பண்றதுக்கு காமன் டிஃபரன்ஸையும் ஃபர்ஸ்ட் டேர்மும் யூஸ் பண்ணலாம், வேரியபிளை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ஒய் இசட்டி வேரியபிள் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் ரேஷியோவும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் பேட்டர்ன் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும், வேரியபிள்ஸ் குறைஞ்சிடும். வேரியபிள்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணி பார்ப்போம், ஒன்று வர்றதுக்கான முயற்சியும் ஏற்படணும் சரியா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஆஸ் ஏபிசிஆர் இன் ஏபி, ஆஸ் ஏபிசிஆர் இன் ஏபி, ஓகே, வித் லெட் காமன் டிஃபரன்ஸ் பி டின்னு வச்சுக்கலாம். லெட் காமன் டிஃபரன்ஸ் B, D. Let the common difference be D. நான் பாருங்க, A equal to A இருக்கட்டும் first term, சரியா, A1. அதே B என்னவா இருக்கும், A plus D இல்லையா, செகண்ட் டேர்ம் வந்து D ஆட் பண்ண செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் Cங்கிறது என்ன, A plus D யோட இன்னொரு D ஆட் பண்ணும் இல்லையா. அப்போ A plus D plus D, அப்போ என்ன, A plus 2D. சரி, இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B மைனஸ் C வேணும், C மைனஸ் A வேணும், A மைனஸ் B வேணும், அதை கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். So, B minus C, first என்ன, B minus C equal to B வந்து A plus D, minus என்ன, A plus 2D, சரியா, subtract பண்ணி வச்சுக்குமா. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க, A plus D, minus சொல்ல போனா minus A minus 2D. இப்போ என்ன பண்ணலாம், plus A minus A cancel பண்ணலாம், plus D minus 2D, என்ன இருக்கு, minus D. பாருங்க, ஏ இல்லாம போயிடுச்சு, ஏ எலிமினேட் ஆயிடும், எல்லாத்துலயுமே அதான் நடக்க போகுது பாருங்க. சி மைனஸ் ஏ பண்ணும்போது ஏ எலிமினேட் ஆகும், ஏ மைனஸ் பி பண்ணும்போது ஏ எலிமினேட் ஆகும், ஒன்லி டி தான் இருக்கும் பவர்ல இல்லையா. சரி, அப்ப அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு தேவையானது சி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சிங்கிறது ஏ பிளஸ் டூ டி மைனஸ் ஏ, ஏ தான் இல்லையா, ஏ. அப்ப ஏ கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன, பிளஸ் டூ டி. அடுத்து பாருங்க, நமக்கு தேவை ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏக்கு ஏ தான், பிக்கு பதிலாக ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ பிளஸ் டி. அப்போ என்ன வரும், ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி, ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி. என்ன ஆகும், இந்த பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுமா. இப்போ ஆன்சர் என்ன பாருங்க, மைனஸ் டி, ஆன்சர் என்ன வரும், மைனஸ் டி. சரி, அப்போ ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் டி கண்டிப்பாக, ஏன்னா பிலேருந்து சிஏ சப்ளை அடுத்த வேல்யூ, சி மைனஸ் ஏ கண்டிப்பாக சி பெரிய வேல்யூ, பெருசுலேருந்து ஏ சின்ன வயசு பிளஸ் டூ டி. அதே மாதிரி இங்கே ஏ மைனஸ் பி, நான் ஏ சின்ன வேல்யூ பி செகண்ட் வேல்யூ இல்லை பெரிய வேல்யூ, அப்போ சின்ன வேல்யூ செகண்ட் வேல்யூ மைனஸில் வரும், செக் பண்ணிக்கிறோம், கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறோம், மைனஸில் கரெக்டான, இது கண்டிப்பாக ப்ளஸில் வரும், சி மைனஸ் ஏ, சி பெரிய வேல்யூ, ஏ சின்ன வேல்யூ, ரைட். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஒய் செட் என்ன, அதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருமா, என்ன இருக்கு, ஆஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஜிபி லெட் common ratio, let common ratio be R எழுதிக்கலாம் இல்லையா. So let common ratio, common ratio be R, let the common ratio be R எழுதிக்கிட்டா. இப்போ என்ன எழுதிக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மே எக்ஸ் ஆகி வச்சுக்கும் சரியா. செகண்ட் டேர்ம் என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் ஆர் தானே, செகண்ட் டேர்முக்கு ஆறால மட்டும் செகண்ட் டேர்ம். அதே இசட் என்ன, இது ஆறால மட்டும் இல்லையா, XR into R, என்னது, XR square, இதானே, first term, இது first term into R, first term into R square, சரியா, தெளிவா தெரியுதா, XR square, right, இப்ப Z கிடைச்சாச்சு, இப்ப நம்ம left hand sideல எல்லாமே கிடைச்சாச்சு, X தெரியும், Y 3, Z தெரியும், இப்ப substitute பண்ணியுமா, LHS எடுத்து, left hand side is equal to, என்னது, X to power B minus C into Y power C minus A into Z power A minus B. நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் டு ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும், அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் எக்ஸாக தான் வச்சுருக்கோம், எக்ஸ்
B minus C என்ன? B minus C இங்கே இருக்கு. B minus C வந்து minus D. B minus C வந்து minus D. அடுத்து என்ன வரும் பாருங்க? Y. Y பதில என்ன XR போடணும். Y பதில என்ன XR. Y பதில XR போடுவோம். பவர்ல என்ன? Y பவர் C minus A. சரியா? C minus A என்ன இருக்கு? 2D நமக்கு. C minus A வந்து 2D. அடுத்து என்ன Z. Z பதில என்ன இருக்கு பாருங்க? XR square. XR square. The whole power. நமக்கு என்ன இருக்கு a minus b, a minus b again minus d, சரி minus d இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த சிம்பிளை பண்ணுவோம். பவர்ஸ் எல்லாம் இப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, x to the power minus d முதல்ல பிரிச்சு எழுதிக்குவோம். இங்க என்ன x power 2d இல்லையா, பவர்ஸ் ப்ராடக்ட்ல இருந்து ரெண்டுக்குமே காமனா இருக்கு, பிரிச்சு எழுதுறேன். இங்க என்ன r power 2d, இங்க என்ன again x power minus d, இங்க என்ன r power 2d இல்லையா, r square into minus d இல்லையா, இங்க மைனஸ் டூ டி, மைன் டூ இன்ட்டு மைனஸ் டி மைனஸ் டூ டி, இங்க வந்து ஒன் இன்ட்டு மைனஸ் டி மைனஸ் டி, புரியுதுல? இங்க அப்படிதான் இருக்கு, இங்க ஒன் இன்ட்டு டூ டி டூ டி, இங்க ஒன்று தான் ஒன் இன்ட் டூ டி. சரி, இப்போ எக்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஒன்றா எழுதும், பேஸ் ஈக்குவல் தான் பவர்ஸ் ஆட் பண்ணும் மல்டிபிளிகேஷன். அது மாதிரி பேஸ் ஈக்குவல் தான் பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணால அதான தீரி, தட் இஸ் ஏ பவர் எம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் இல்லையா, இதான் தீரி இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுவோமா, x பவர் மைனஸ் டூ பிளஸ் டூ டி, சரியா? இங்க ஒரு x பவர் மைனஸ் டி, கரெக்டா? நான் எழுதிருக்கிறது x பவர் மைனஸ் டூ, இங்க மைனஸ் டி இல்லையா, ஏன் டி பிளஸ் டூ மட்டும் தான், இது மைனஸ் டி, x பவர் மைனஸ் டி, இங்க ஒரு x பவர் மைனஸ் டி, இங்க ஒரு x பவர் டூ டி எழுதிட்டா. அடுத்து r பவர் எழுதுவோம். r பவர் என்ன, இங்க ஒரு டூ டி இல்லையா, இங்க ஒரு டூ டி, இங்க என்ன r பவர் மைனஸ் டூ டி, சரியா? பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதிருக்கோம். இப்போ இது என்ன ஆக போகுது பாருங்க, மைனஸ் டூ டி தானே பிளஸ் டூ டி, அப்போ எக்ஸ் டூ பவர் ஜீரோ இன்ட்டு, இது என்ன ஆர் பவர் ஜீரோ தானே, டூ டி மைனஸ் டூ டி ஜீரோ, அப்போ எனி திங் பவர் ஜீரோ, எக்ஸ் பவர் ஜீரோ என்ன ஒன்று, ஆர் பவர் ஜீரோ என்ன ஒன்று, ஒன் இன்ட்டு ஒன்று என்ன ஆன்சர் ஒன்று, திஸ் ஈக்குவல் டு என்ன ரைட் ஹேண்ட் சைட், முடிச்சிட்டோமா ரொம்ப நீட்டாக. ஸோ அப்போது நமக்கு என்ன லெஃப்ட் ஆன்சருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஏபி ஜிபி கான்செப்டை யூஸ் பண்ணி காமன் ரேஷியோ காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு எடுத்து எழுதிக்கிட்டு ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ரைட் ஆன்சர் வந்துச்சு, சரியா? சம் சிம்பிளான சம் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸஸ் பண்ணுவோம், ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.